Hi, hello friends, welcome back. இந்த வீடியோ நான் பர்பஸாக இந்த டாப்பிக்காக எடுக்கணும்னு நான் எடுக்கலை. ஜஸ்ட் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தேன், பட் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டோன்னே எனக்கு இதில் நான் பண்ண நிறைய மிஸ்டேக்ஸ் எனக்கு தெரிஞ்சது, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரெசன் ப்ராஜெக்ட். ரெசன்னா என்னன்னே தெரியாமல் நான் ட்ரை பண்ண ஒரு அட்டெம்ப்ட்டு தான் இது. இது சக்ஸஸாக ஃப்ளாப்பான்றது நான் வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் எடுத்திருக்கேன். இப்போ இதை மெஷர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூனில் தான் ஃபஸ்ட் டைம் மெஷர் பண்ணேன். இப்போ தான் நான் மெஷர் பண்ணுறதுக்கான மிஷின்லாம் வெயிட்டிங் மிஷின்லாம் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணேன். இதுவே என்னோடய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். மெஷர்மெண்ட்டே தப்பாக தான் வந்துச்சு. இப்போ செகண்ட் தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேப்பர் கப்பில் தான் ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு, எனக்கு அதில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. இது நான் பர்பஸாக எடுக்கலை, பட் எனக்கு அந்த டைம்லேயே நான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்டிக் தான் அந்த டைம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ சிலிக்கான் ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணல, அது ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். எவ்வளோ ஏர் பபிள்ஸும் ஃபார்ம் ஆச்சு அந்த டைம் எனக்கு. எப்படி நம்ம ரெசன் மிக்ஸ் பண்ணும் போது பபிள் ஃப்ரீயாக பண்ணுறதுன்றது தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், அது செக் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த டைம் எனக்கு மிக்ஸ் பண்ணவே தெரியாது, ஜஸ்ட்டு ரேண்டமாக நான் மிக்ஸ் பண்ணேன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரெசன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதில் லேர்ன் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இந்த மிக்சிங்லேருந்து எல்லாமே ஸ்டார்டிங்கில் எனக்கு ராங்காக தான் வந்துச்சு, பட் நான் விடாமல் மேலே மேலே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ இப்போ போடுறதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, மெயினாக என்னோடய மிஸ்டேக்ஸை நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ இந்த டைம் போடுறேன். நெக்ஸ்ட்டு நான் பண்ண பெரிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் இந்த மாதிரி லேமினேட் பண்ணி நான் யூஸ் பண்ணேன். ரெசன் கோட்டட் ஃபோட்டோ பேப்பர்லாம் எனக்கு நான் அப்போ வாங்கலை. ஃபஸ்ட்டு நார்மலாக ஃபோட்டோவில் ப்ரிண்ட் பண்ணிவிட்டு நான் அதை லேமினேட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணேன். இப்போ அது பெரிய மிஸ்டேக்காகவே இருந்துச்சு, அது நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஷீட் யூஸ் பண்ணேன். இப்படி நான் கையில் இருக்க டஸ்ட்டே எனக்கு அதில் நிறைய ஒட்டிக்குச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் ஸ்டிக்கர்லேருந்து நான் பீல் ஆஃப் பண்ணி எடுக்கும் போதே பாதி டஸ்ட்டு ஒட்டிக்குச்சு. இப்போ அதுவே எனக்கு நிறைய ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு. இது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரேமில் தெரியலனாலும் நான் நோட் பண்ணேன். இப்போ லைவாக பார்க்கும் போதே எனக்கு அதெல்லாம் ஃபீல் ஆச்சு. அதனால் இந்த மாதிரி லேமினேட் பண்ணுறதோ ஸ்டிக்கர் ஷீட் யூஸ் பண்ணுறதோ எனக்கு தெரிஞ்சு ராங்காக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகலைன்னா விட்டுருங்க. இந்த ரெசன் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அது நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு, இது ஒரு மிஸ்டேக்கு. ஒன்ஸ் நம்ம ரெசன் அண்ட் ஹார்ட்னர் நம்ம பாட்டிலேருந்து எடுத்துட்டோன்னா அது ரொம்ப நேரமாக நம்ம வச்சுருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணாமையோ இல்லை மிக்ஸ் பண்ணியோ ரொம்ப நேரம் ஒரு 1 hour நம்மலாம் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரை ஆகிடும் அதுக்குள்ளே. இப்போ நான் இன்னொரு மிக்ஸ்சர் எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணும் போது எனக்கு கண்டிப்பாக நல்ல மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்ததே இல்லை. ஃபைனலாக நான் செகண்ட் லேயர் நான் ஊற்றிட்டேன். நான் ஸ்டார்டிங்லேயே இந்த ஃபோட்டோஸை லேமினேட் பண்ணது ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது எதனாலன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ரெசனில் யூஸ் பண்ணும் போது ஃபோட்டோஸை லேமினேட் பண்ணாமையோ இல்லை வாட்டர் ப்ரூஃப் இருக்காத மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஊறின மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு ஃபோட்டோஸ் ரெசனில் போடும் போது எப்படி இப்போ ஒரு பேப்பரை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா எப்படி ஊறி வருமோ அந்த மாதிரி ஊறின மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எட்ஜஸ்லாம் அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள், பேப்பரில் தண்ணி ஊறின மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்குன்னு சொல்லுவேன். லேமினேட் பண்ணாமல் நான் அதுக்கப்புறமா ஃபோட்டோ பேப்பர் ரெசன் கோட்டட் ஃபோட்டோ பேப்பரில் நான் ப்ரிண்ட் பண்ணதுலேருந்து எனக்கு இந்த மிஸ்டேக் வர்றதில்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டீமோல்ட் பண்ணும் போதே எனக்கு அப்படியே ஃப்ரேம் பெண்ட் ஆகுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் இப்போ மெஷர்மெண்ட் கரெக்டாக இல்லாதனால எனக்கு அந்த ஃப்ரேமே பெண்ட் ஆகுற மாதிரியே இருந்துச்சு. அதனால் நான் திருப்பி வச்சுட்டு திருப்பி ஒரு நாள் நான் ட்ரை ஆக விட்டுட்டேன். எனக்கு அப்பயுமே அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பரவாயில்ல இருக்கட்டும்னு நான் மோல்ட்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ எடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்லேருந்து நான் வைக்கும் போது அந்த ஸ்டாண்டு கூட எனக்கு ஸ்டிக் ஆகிடுச்சு. ஒரு 2 days ஸ்டாண்டு கூட அப்படியே அது பெண்ட் ஆகி ஸ்டிக் ஆன மாதிரி ஆகிடுச்சு. இது ஒரு பெரிய மிஸ்டேக். இப்போ நான் வைக்கும் போது எனக்கு உங்களுக்கு அவ்வளோ தெரியாது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெயிட்டிங் மிஷினில் நம்ம மெஷர் பண்ணுறது நல்லது. அவ்வளோதான், இதுதான் நான் பண்ண மிஸ்டேக்ஸு. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரெசன் ப்ராஜெக்ட். இது ஃப்ளாப்.
இது ஃப்ளாப்பா சக்ஸஸான்னு நீங்கள் தான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். என் வியூக்கு அது நல்லா தான் இருந்துச்சு, பட் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ரெசின் ஒர்க்கில் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார்